இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2016ல ஒரு ரஷ்யன் சூப்பர் ஹீரோ காமெடி மூவியா ரிலீஸ் ஆன சூப்பர் ஃபேமிலி. இந்த படத்துல ஒரு எரிகல்லு வந்து வீட்டுல விழுறதுனால சாதாரண ஃபேமிலியா இருந்த ஒரு ஃபேமிலி சூப்பர் ஹீரோ ஃபேமிலியா மாறுது. அதாவது அந்த ஃபேமிலியில இருந்த எல்லோருக்குமே ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பேங்க கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு அந்த ஃபேமிலி பிளான் பண்றாங்க. நல்லபடியா பேங்க கொள்ளையடிச்சாங்களா இல்ல பயங்கரமா சொதப்பினாங்களா அப்படிங்கறத வாங்க சீக்கிரமாவே படத்துக்குள்ள போய் பார்த்துடலாம். ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா முடியாது. ஒரு கால் வருது, என் வைஃப் தான் பேசுறா அப்படின்னு சொல்லி போன அட்டன் பண்ணி தள்ளி வந்து பேசுறான். பேசுறது அவனோட வைஃப் இல்ல கொள்ளக்காரன் தான். போட்டுக்காரன் 600 கிலோ மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஒரு டன் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றான். அது வெறும் 600 கிலோ தான் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க, அப்பதான் கேப்பா அப்படின்னு சொல்ல அதே மாதிரி கொள்ளக்காரன் சொல்ல ஒரு வழியா போட்டுக்காரன் ஏத்த ஒத்துக்கிறான். ஆனா சரக்கு ஏத்திக்கிட்டு கொஞ்ச தூரம் வந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மூழ்க ஆரம்பிக்க வேற வழி இல்லாம ஹீரோவும் போட்டுக்கு சொந்தக்காரனும் நீந்திய கரையை வந்து சேர்றாங்க. போட்டுக்காரன் டென்ஷன் ஆகி மரியாதையா போட்டுக்கு உண்டான காசை கொடு அப்படின்னு கேட்க ஹீரோவும் வேற வழி இல்லாம அவனோட புதுக்கார போட்டுக்காரன் கிட்ட கொடுக்கறான். இப்ப காருக்கும் காரும் போச்சு, கொண்டு வந்த சரக்கும் வீணா போச்சு. இப்ப கொள்ளக்காரனுங்களும் ஹீரோவை 1 மில்லியன் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃபிரண்ட் வேலை செய்யற பேங்க்கு போறான். ஹீரோட கேர்ள் ஃபிரண்ட நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம். ஹீரோ ஹீரோயின் கிட்ட 1 மில்லியன் பணத்தை பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினோ ஆல்ரெடி நீ எடுத்த லோனே கட்டல, இப்ப புதுசா லோன் கேட்ட எப்படா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இந்த பணம் எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். சரி வேற ஒரு வழி சொல்றேன், எங்க அப்பாவுக்கு சொந்த வீடுதான், நம்ம எங்க ஃபேமிலி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கு இந்த ஐடியா பிடிக்கல, ஆனாலும் இப்ப வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். ஹீரோயின கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கு போறான். அப்பதான் ஹீரோயினோட ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நமக்கு இன்ட்ரோ கொடுக்கறாங்க. ஹீரோட அப்பா தேடப்படுற குற்றவாளியா இருக்கிறதுனால அவர் வீட்டை விட்டே கடந்த 5 வருஷமா வெளியில போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது பாட்ட படிக்கிட்டு அப்படியே வீட்டுல சுத்திக்கிட்டு இருப்பாரு. அடுத்ததா ஹீரோயினோட தாத்தா, அவர் எப்படா செத்து போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா ஹீரோயினோட சிஸ்டர், இவ பேர் ரீட்டா, இவளை நம்ம ரீட்டானே வச்சுக்கலாம். அவ ஒரு அக்கௌண்டா இருக்கா, ஆனா அவளுக்கு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கணும் தான் ஆசை. அடுத்ததா ஹீரோனோட அண்ணங்காரன் ஒருத்தனை காட்டுறாங்க. அண்ணங்காரனுக்கு ஆர்மில சேரணும் அப்படின்னு ஆசை, ஆனா அவனுக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால அவனை ஆர்மில சேர்த்துக்கல. இப்ப அவன் நாய்களை எல்லாம் ட்ரெயின் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அடுத்ததா ஹீரனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா, இவ பேர் சாஷா, இவளை நம்ம தங்கச்சினை கூப்பிட்டுக்கலாம். தங்கச்சிக்கு ஒரு டீனேஜ் போனா இருக்கணும் அப்படிங்கறது ஆசை. ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அழகு பாப்பா, அது போதாதுன்னு அவளுக்கு ஹீரோ மேல வேற ஒரு கண்ணு. இப்படி எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்கு வந்துட்டு காட்டுறாங்க. ஹீரோ அப்ப கிட்ட ஹீரோட பண பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்ல அவரும் ஒரே ஐடியா, வீட்டெல்லாம் விக்க முடியாது, வீட்டை வித்தா நாங்க நடுத்தருக்கு தான் வரணும் அப்படின்னு ஆத்திரத்துல கத்துறாரு. ஹீரோவும் நான் உங்களை வீடெல்லாம் விக்க சொல்லி கேட்கல, உங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கிறதுனால ஒரு கேரண்டி லெட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அதை வச்சு நான் லோன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு ஹீரோனோட அப்பாவும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு எரிகல் வந்து டக்குன்னு விழுகுது. எல்லாருமே அதனால பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விழுந்த எரிகள் கரெக்டா தாத்தா உட்காந்துருந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலே விழ அந்த இடம் உடஞ்சு தாத்தா அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போய் விழுந்துறாரு. எல்லாருமே ஷாக் ஆகி வெளியில வந்து பாக்குறாங்க. அங்கங்க வானத்துல இருந்து எரிகள் விழுகிறதையும் பாக்குறாங்க. தாத்தாவுக்கு என்ன செய்யாதாச்சு அப்படின்னு போய் அண்டர் கிரவுண்ட்ல போய் செக் பண்றாங்க. நல்ல வேலை தாத்தாவுக்கு ஒன்னும் பெருசா அடிபடல. தாத்தாவை கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அந்த எரிகளை தோண்டி வெளியில எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே டயர்டாகி தூங்க போக கடைசியில ஹீரோ மட்டும் தனியா தோண்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ காலையில தான் அந்த எரிகளை எடுத்து வெளியில வைக்கிறான். அப்ப தாத்தாவும் அவரோட பெட்ல இருந்து ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் வேகமா அவர்கிட்ட போறான். தாத்தாவும் அவங்க கிட்ட நான் இப்ப சாக போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பயந்து போய் நான் உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாத்தாவும் போதும்பா, நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன், நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் என் குடும்பத்துக்கிட்ட சொல்றியா அப்படின்னு கேட்க என்னன்னு ஹீரோவும் கேக்குறான். என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நாசமா போக சொல்லி ஆடன் திட்டிட்டு தாத்தாவும் போய் சேர்ந்துறாரு. ஹீரோவும் பதிருப்பி வேகமா ஓடி வந்து ஹீரோ கிட்ட விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு பாக்க அவ பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருக்கா. அடி வெண்ணமாவிலே அங்க உங்க தாத்தா சித்து போயிட்டாரு அப்படின்னு ஹீரோவும் எவ்வளவோ எழுப்பி பாக்க ஹீரனும் கொஞ்சம் கூட அசையமா தூங்குறா. வேற வழி இல்லாம ஹீரோவும் அவ பக்கத்திலே படுத்து தூங்கிடுறான். அடுத்த சீன்ல அண்ணங்காரன் ஓடி வந்து ஹீரோவை எழுப்புறான். அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு அவனும் எழுப்ப ஹீரோவும் பதிரி அடிச்சு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரன் இல்ல. இவன் மட்டும் ஆளுக்கு வேகமா ஓடுறான். அங்க போய் பார்த்தா அந்த எரிகல் ஒரு மாதிரி வித்தியாசமா லிக்விட் மாதிரி உருகிட்டு இருக்கு. அந்த எரிகல்னால வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு அப்பதான் புரிய வருது. ஏன்னா ஒரு பக்கம் ரீட்டா பறந்துகிட்டு இருக்கா, இந்த பக்கம் தங்கச்சி இரும்பெல்லாம் வளைச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை பத்தி ஷாக்கை நின்னுகிட்டு இருக்கும் போதான் ஹீரோன் அங்க வர்றா. பார்த்தா அவ உடம்புல பாதையை காணும், அவளுக்கு இன்விசிபிள் பவர் இருக்குன்னு தெரியுது. கொஞ்ச நேரத்துல செத்து போன தாத்தாவும் எந்திரிச்சு நடந்து வர ஹீரோ மொத்தமாவே ஷாக் ஆயிடுறான். அப்ப பறந்துகிட்டு இருந்த ரீட்டாவும் மேல போய்
பேய் ரூப தாண்டி வெளியில பறந்து போக கொஞ்ச நேரத்திலே அவ கீழே தொப்புன்னு விழுந்துடுறா. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள ஹீரன் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்கிறா. தாத்தா அப்படி செத்து விடுகிறாரு. என்னடா நடக்குது அப்படின்னு எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. வெளியில இருந்த ரீட்டாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரீட்டா உள்ள வந்ததும் எல்லாருக்கும் அவங்கவுங்க பவர் திரும்ப வருது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த எரி நட்சத்திரம் தான் அப்படின்னு எல்லாருக்குமே புரியுது. ஹீரன் முதல்ல இதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த ரூம்ல இருந்து வெளியில போக ட்ரை பண்றா. திரும்பவும் தாத்தா செத்து கீழே விழுகிறாரு. பறந்துகிட்டு இருந்த ரீட்டா தொப்புன்னு கீழே விழுகிறா. அப்பதான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியுது. இவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவங்களோட பவர் வேலை செய்யுது அப்படின்னு. முத போய் ஒரு டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டரும் எல்லாருக்குமே செக்அப் எடுத்து பார்த்துட்டு அவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே டின்னருக்கு உட்கார்றாங்க. ஹீரோவும் இந்த பவர் வச்சு நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, தாத்தாவும் இந்த பவரை பத்தி வெளியில மட்டும் தெரிய வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒரு சோதனை கூடத்தை எளியா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அண்ணங்காரன் அவனுக்கு என்ன பவர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அண்ணங்காரனுக்கு நாயகள் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோ இப்ப பண பிரச்சனையில இருக்கிறதுனால எப்படியாவது அந்த பவரை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு நிறைய இருக்கு. அவ உடனே நம்ம இதை பத்தி ஏன் டிவில ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது, அதுல நமக்கு நல்லா காசு வரும்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட அப்பாவோ என் ஃபேமிலியை அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு நோ சொல்லிடுறாரு. அடுத்த நாள் தான் ஹீரோனோட அப்பா அவருக்கு என்ன பவர் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பாத்ரூம்ல உட்காந்து பாத்ரூம் போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே பாத்ரூம்ல இருந்து மறைஞ்சு போய் வீட்டுக்கு வெளியில அப்பியர் ஆகிறாரு. இதுல இருந்து அவருக்கு டெலிபோர்டேஷன் பவர் கிடைச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அதாவது ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல வர்றதுன்னு புரியுது. எல்லாரும் ஒரு டூர் மாதிரி எங்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோனோட அப்பாவோ தண்ணியில இங்கே குதிச்சு உள்ள தள்ளி ஒரு இடத்துல வர்றத ஹீரோவும் பாக்குறான். சோ எல்லோருக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கு அப்படிங்கறத ஹீரோ தெளிவாவே புரிஞ்சுக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கறத இன்னும் அவனுக்கு தெரியல. ஹீரோ எல்லாருக்கிட்டுமே இந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு பேங்க திருடலாம், ஹீரனுக்கு மறையிற பவர் இருக்குல்ல, அதனால அவ மறைஞ்சே போய் பணத்தை எடுத்துட்டு வர வேண்டியதுதான், நம்ம எல்லாருமே அவ பக்கத்துல வண்டியில வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே அவன் பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோனோட அப்பா மட்டும் அவன் சொல்ற எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு. ஹீரோ ஹீரனை விட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நம்மளை விட்டு இந்த பவர் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் டென்ஷன் ஆகி அங்கிருந்து அவன் கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஹீரோனோ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் கூடவே போறான். ரெண்டு பேருமே கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட ஹீரோ ஹீரன் கிட்ட அவனோட பிளான் நல்ல பிளான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்கே கொள்ளக்காரங்க கும்பல் வந்து ஹீரோவை மடக்குறாங்க. அவங்க பணத்தை பத்தி கேக்குறாங்க. ஹீரோவும் ஒரு மாசத்துல நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஒத்துக்காத கொள்ளக்காரங்களும் இன்னும் ஒரு வாரத்துல நீ பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சைனீஸ் பிளாக் மார்க்கெட்ல வித்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போதான் ஹீரனுக்கு ஹீரோ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான் அப்படின்னு புரியுது. கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அடுத்த நாள் ஹீரோ ஹீரோனோட ஃபேமிலிய ஒரு அழகான புது வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த வீட்டுல வச்சு நான் சொல்றபடி மட்டும் இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாம இந்த வீட்டை வாங்கி இங்கேயே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஹீரோனோட அப்பா எனக்கு அந்த பழைய வீடே போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் டென்ஷன் ஆகி உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, நம்ம பழைய வீட்டுல இருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்கல, அங்க பாத்ரூம் கூட சரியே இல்ல, அது எல்லாமே ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு திட்டுறா. அப்பவும் அப்பா பிடிவாதமா இருக்கவும் ஹீரன் அளவே ஆரம்பிச்சிடறா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல, அட்லீஸ்ட் இதையாவது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறா. வேற வழி இல்லாம ஹீரோனோட அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. குடும்பமே நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்த நாள் எல்லாருமே பிரேக் பாஸ்ட்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போது எல்லாருமே நாங்க அந்த பிளானுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னா எங்களோட எல்லா கண்டிஷனுமே நீ நிறைவேற்றணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தாத்தா இந்த பேங்க கொள்ளையடிச்சதும் அதுக்கப்புறம் என்ன மரியாதையை சாக விட்டுருக்கடா, நான் நல்லபடியா சாகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி ரீட்டா நான் தியேட்டர்ல ஆடியன்ஸ் முன்னாடி பறக்கணும் அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் கூட பரவாயில்ல, தங்கச்சிகாரி கட்ட தான் இருக்கிறதுல ஹைலைட், அவ நான் ஹீரோ கூட டேட்டிங் போகணும் அப்படின்னு கேட்க ஹீரோவும் செம்மையை காண்டாகி நான் எதுக்கும் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோனோட அப்பாவும் நீ இவங்க எல்லாரோட விருப்பத்தை நிறைவேற்றல அப்படின்னா உன்னோட பிளானுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் அவங்க விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற அப்படின்னு ஒத்துக்கிறான். முத வழியா ரீட்டா ஒர்க் பண்ற தியேட்டருக்கு போயிட்டு அவளோட ஷோக்கான டைம் ஸ்லாட்ட ஹீரோவும் பிளான் பண்றான். அடுத்த நாள் தான் ஹீரோவும் அவனுக்கு இருக்கிற பவர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். அவனோட விரல்ல இருந்து தண்ணி ஊத்து ஊத்துன்னு ஊத்துது, அதாவது ஒரு ஓஸ் பைப் மாதிரி அவன் விரல்ல இருந்து தண்ணி பீச்சி அடிக்குது. ஹீரோனோ செடி வளர்க்கறதுக்கு உன் பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனுக்கு மட்டும் ஒரு மொக்க பவர் கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே காண்டாகிறான். அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோனை ஒரு பேங்க செக் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோன் வேலை செய்யற அந்த பேங்க்ல திருடனா சந்தேகம் வரும் அப்படின்னு ஒரு புது பேங்க் ஹீரோனை கூட்டிட்டு வந்திருக்கான். தங்கச்சிகாரி அவங்க கூட வரேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு கிளம்பி கூட வரா. ரெண்டு பேரும் எப்படி திருடுறது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சிகாரி ஹீரோ கிட்ட ஒருவேளை ஹீரன் திருடும் போது மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன பண்றது, உன்னை யார் பாத்துக்குவா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரன் சிரிச்சுக்கிட்டு நீயே பாத்துக்கமா அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு வந்தா அண்ணங்கார மிலிட்டரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோவும் என்ன ஏதுன்னு விசாரிக்க இப்பதான் பவர் வந்துருச்சுல, என்னோட ஆஸ்துமா சரியாயிடுச்சு, அதனால என்ன ஆர்மில அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆர்மில அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அப்ப பேங்க் கொள்ளையெடுக்கிறதுக்கு அண்ணங்காரன் இருக்க மாட்டானா அப்படின்னு ஹீரோக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, இந்த பக்கம் ஹீரோனோட அப்பா புள்ள தன்னை விட்டு போக போறானே அப்படிங்கிற கவலையில இருக்காரு. ஹீரோக்கு இப்போதைக்கு என்னோட பிளான் தான் முக்கியம் அப்படிங்கறதால அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா ஆர்மில பேசி அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி அங்க தப்பா ஏதோ ஒரு லெட்டர் அனுப்பிட்டான், நீங்க ஆர்மிக்கு
நான் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்ல வைக்க அண்ணகாரனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோனோட அப்பாவோ புள்ள நல்லவேளை ஆர்மிக்கு போகல அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காரு. ஆனா எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி ஹீரோவும் அண்ணகாரனை சமாதானப்படுத்தி கவலைப்படாத நான் மட்டும் நல்லபடியா கொள்ளையடிச்சிட்டா எனக்கு இருக்கிற கான்டாக்ட யூஸ் பண்ணி நான் உனக்கு ஆர்மியில பேசி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அண்ணங்காரன் ஹீரோ சொல்றத நம்பி பிளானுக்கு சம்மதிக்கிறான். அடுத்த வேலையா ஹீரோ ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு ஒரு பணங்களை இருக்கிற ஆபீஸுக்கு போறான். அவங்க கிட்ட தாத்தா செத்து போனதுக்கு அப்புறம் அவரை எரிக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட்டையும் புக் பண்ண அவங்க ஒரு ஸ்டிக்கர்ல டீடைல்ஸ் எழுதி கொடுத்து இதை தாத்தாவோட ட்ரெஸ்ல எப்பவுமே பின் பண்ணி வைங்க, தாத்தா செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவரோட பாடியை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு தெரியும் சொல்லி அந்த ஸ்டிக்கரையும் கொடுக்கறாங்க. அடுத்ததா ஹீரோவும் தங்கச்சி காரியை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டேட்டுக்கு போறான். ஹீரோன் மறைஞ்சிருந்தபடியே அவங்க கூட உட்கார்ந்துருக்கா. அவங்க ஃபேமிலி பக்கத்துல நின்று இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க தங்கச்சி ஹீரோ கிட்ட கொள்ளையடிச்சு முடிச்ச உடனே என்ன நீங்க இங்கிருந்து கூட்டிட்டு போகணும், என் ஃபேமிலி கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க கொள்ளக்கார கும்பல வந்திருக்காங்க. அவங்க ஹீரோ கிட்ட வந்து என்ன நடக்குது எப்ப பணம் தருவா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க ஹீரோவை மிரட்டுறது பார்த்த தங்கச்சிக்காரியும் டென்ஷனாகி அவங்களை போட்டு அடி அடி நடிச்சிடறான். இதை பார்த்த ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவா போலியா அப்படின்னு பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. தங்கச்சிக்காரியோட பவரும் போயிடுது. உடனே அவளை அங்கிருந்து ஓடிடுறா. ஒரு வழியா எல்லாரோட ஆசைக்கும் தேவையான பிளான பண்ணிட்டு ஹீரோ ஃபேமிலியோட கொள்ளையடிக்கிறதுக்காக பேங்க்கு வெளியில காரை பார்க் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்றாங்க. ஹீரோயின் மறைஞ்சபடியே ஹீரோவோட பேங்க்கு போறா. ஹீரோயின் அங்க வேலை செய்யறவங்க போடுற அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இங்க ஹீரோவும் அந்த பேங்கோட மேப்பை போட்டோ எடுக்கிறான். இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவும் சும்மா இல்லாம கொஞ்சம் காரை நிழல நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டு போறாரு. அவர் ஓட்டிட்டு போன அந்த இடம் பேங்க் ஆளுங்க யூஸ் பண்ற ஏரியா. அதனால செக்யூரிட்டி ஆளுங்களும் அங்கே வந்து ஹீரோனோட அப்பாவை வண்டி எடுக்க சொல்லி கேட்கறாங்க. இங்க நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு போனா ஹீரோனோட பவர் போய் மாட்டிக்கவாளா அப்படின்னு பயந்து ஹீரோனோட அப்பாவும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி ஆளுங்களும் இவன் இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு அவங்க வண்டியாலேயே ஹீரோட காரை டோப் பண்ற மாதிரி எடுத்துட்டு போய் கொஞ்சம் தூரமா கொண்டு போய் விட்டுறாங்க. இது தெரியாத ஹீரோனும் பேங்க் ஆளுங்க போற அந்த பாஸ்வேர்ட கவனமா பாத்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு அவளோட பவர் போய் பேங்க் ஆளுங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியறா. இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவும் ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்ல உடனே ஹீரோவும் வேகமா வெளியில வந்து செத்து கிடக்கிற தாத்தாவோட பாடியை தூக்கிக்கிட்டு அந்த பேங்க்கு பக்கத்துல இருக்கிற சவத்துல வந்து ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல வந்ததும் ஹீரோனோட பவர் திரும்ப வர ஹீரோன் திரும்ப மறைஞ்சிடறா. அங்கிருந்த பேங்க் ஆளுங்களுக்கு நம்ம பார்த்தது உண்மையா இல்ல கனவா அப்படின்னு சந்தேகம் வர கண்டிப்பா கனவா இருக்கும் நினைக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே கனவா வரும் அப்படின்னு ரெண்டு பேருமே தகச்சுக்கிட்டு நிக்க இதுக்கு மேல திருட ட்ரை பண்ணா மாட்டிக்குமா அப்படின்னு ஹீரோன் வெளியில வந்துடுறா. சரி எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு அவங்களும் காரை எடுக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்த ஹீரோனோட அப்பாவும் நம்மளை பிடிக்க தாயா வந்திருக்காங்க அப்படின்னு பயந்து போய் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்ச கதையா போலீஸோட வண்டிலேயே போய் திரும்ப அப்பியராக போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோனோட அப்பாவை வெளியில எடுக்கிறதுக்காக இப்ப அவன் வச்சிருந்த ஒரே கரையும் அந்த போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு அவரை வெளியில கூட்டிட்டு வரான். அங்கேதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியுது. வீட்டுக்கு வந்து ஹீரோ எல்லாருக்கிட்டுமே ஹீரோனோட அப்பாவை போலீஸ் தேடவே இல்ல அப்படின்னு அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். இவங்க எப்படி பண்றதுனால ஹீரோ செம்ம காண்டாகி இனிமையாவது பிளான ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, தயவு செஞ்சு உங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து நான் ரீட்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் டே. அதனால ஃபேமிலியோட எல்லாருமே அவளோட தியேட்டருக்கு போறாங்க. ரீட்டாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடி ஆகுறா. ஆனா அங்க இருக்க கூட்டத்தை பார்த்து பயந்து போய் எனக்கு எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வேணாயா அப்படின்னு பயந்து அங்கிருந்து பறந்து ஓடிடுறா. ஹீரோ அவளை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். அப்ப திரும்ப அந்த கொள்ளக்கார கும்பல் கிட்ட ஹீரோவும் மாட்டிக்கிறான். அவனுங்க அவன் ஸ்டேஜ்ல கொண்டு போய் போட்டு எல்லாரும் அடி அடின்னு செம்மைய அடிக்கிறாங்க. அதை ஏதோ ஷோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. அவங்க கிட்ட செம்ம அடி வாங்கின ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததும் உங்க குடும்பத்தால தான் இவ்வளவு பிரச்சனையும், நீங்க எல்லாருமே மோசமானவங்க, ரொம்ப செல்பிஷ் ஆனவங்க, சோம்பிறீங்க அப்படின்னு கண்ணா பின்னானு ஃபேமிலியை பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துறான். நீங்க ஒண்ணுமே எனக்கு பண்ண வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்ப போக அது வரைக்கும் இந்த பிளானே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோனோட அப்பாவும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டு எல்லாரும் அந்த பேங்க்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே பேங்க்கு வந்து சேர்றாங்க. ஹீரோனோட தாத்தா வெளியில இருக்கிற செக்யூரிட்டிங்களை அவர் வாயில சரக்கு ஊத்தி அதை ஊதி பத்த வச்சு நெருப்பு வரப்பாங்கல்ல அந்த மாதிரி ஊதி நெருப்பு பத்த வச்சு அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு ட்ரக்க கொண்டு வந்து கரெக்டா பேங்க்கு பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு பேங்க்ல இருக்க ஒரு சன்னலை உடைச்சு அது வழியே எல்லாருமே ரீட்டா பறந்தே தூக்கிட்டு உள்ள கொண்டு போய் விடுறா. ஹீரோனோட அப்பாவும் அப்படியே டெலிபோர்ட் ஆகி உள்ள வந்துடுறாரு. ஹீரோன் அவளுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சேஃபையே வெளியில தூக்கிட்டு வந்துடுறா. வெளியில வந்ததும் அந்த சேஃப்ல இருந்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து காருக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸை தடுத்து நிறுத்துறதுக்காக அண்ணங்கார அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த நாய்களை அனுப்புறான். ஒரு வழியா எல்லா பணத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு தாத்தாவை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தாத்தா அங்கிருந்து கிளம்பும் போது அந்த இடத்துக்கே நெருப்பு வச்சுட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் கிடைச்ச பணத்தை நினைச்சு சந்தோஷமா செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் இப்பதான் கொள்ளையடிச்சு முடிச்சாச்சுல, தயவு செஞ்சு நீ விடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஃபேமிலியும் அவருக்கு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் போனதுமே தாத்தா அப்படி செத்து கீழே விழுகிறாரு. எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடுது. உடனே அவங்களும் திரும்ப வந்துடுறாங்க. தாத்தா திரும்பவும் உயிரோட வந்துடுறாரு. தாத்தாவும் அதை பார்த்து
டென்ஷனாகி டே உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன் ஏன்டா திரும்பி வந்தீங்க அப்படின்னு கத்துறாரு. ஹீரோனோட அப்பாவும் நாமே எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா குடும்பமா இருக்க கூடாது அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நம்மளால அப்படின்லாம் இருக்க முடியாது நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கோம் தெரியுமா அதுவும் ஓட்ட போட்டு பணத்தை எடுத்திருக்கோம் நார்மலா என் பிளான் பண்ணி பண்ணிருந்தா எந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்காது இப்ப கண்டிப்பா பிரச்சனை வரும் நானும் ஹீரோனு தாய்லாந்துக்கு கிளம்புறோம் அண்ணங்கார மாஸ்கோவுக்கு போயிடுவான் தங்கச்சியும் ரீட்டாவும் பிரேசில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க நீங்க அவங்க ரெண்டு பேரு கூட போயிடுங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்றான் அதை கேட்ட ஹீரோனோட அப்பாவும் டென்ஷனா இருக்க தாத்தாவும் நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அவங்க இங்க வந்துகிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்றாரு சோ வேற வழி இல்லாம எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க கார்ல போகும்போது ஹீரோ எல்லாருக்குமே பணத்தை பிரிச்சு கொடுக்க தாத்தா இறந்து போனதை தாங்க முடியாத ஹீரோனோ அந்த பணத்தை வாங்க மாட்டேங்கிறா நம்ம திரும்ப போய் தாத்தாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஹீரோனும் டென்ஷன் ஆகி எனக்கு இவன் கூட இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபேமிலி கூட எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா ஹீரோவும் இதெல்லாம் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அவன் போய் அவன் கொடுக்க முடிய பணத்தை கொள்ளக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் பணத்தை எல்லாத்தையுமே தன்னோட உடம்புல கட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டே கிளம்பல அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறான் அங்க நியூஸ்ல ஹீரோனோட ஃபேமிலி தாத்தாவோட பாரியை அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி போராடி இருக்கிறதா ரிப்போர்ட் பண்றாங்க ஹீரோவும் ஆரம்பத்துல அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனால அது முடியல கிளம்பல அப்படின்னு பிளைட்ல ஏறிடுறான் ஆனாலும் அவனால போக முடியல நம்ம திரும்ப போயாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பிணைகளை இருக்கிற அந்த ஆபீஸுக்கு திரும்ப வரான் தாத்தாவோட பாடியை ஹீரோவும் அங்கிருந்த ஆளுங்கள்கிட்ட திருப்பி கேட்க தாத்தாவோட பாடிக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆளும் எனக்கு நிறைய காசு கொடுத்தாதான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி 1 மில்லியன் பணத்தை கேக்குறான் ஹீரோவும் செத்த பணத்துக்கு இவ்வளவு கேக்குறியாடா அணியாமையிலேயாடா உனக்கு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு அவனும் பிடிவாதம் பண்ண வேற வழி இல்லாம ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே கொடுத்துட்டு தாத்தாவோட பாடியை ஹீரோட ஃபேமிலி இருக்கிற அந்த கோர்ட்டுக்கு வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வரான் கோர்ட்டுக்குள்ள தாத்தா வந்ததுமே தாத்தாக்கும் உயிர் வந்துடுது அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பவரும் திரும்ப வந்துடுது கோர்ட்டுக்குள்ள அவங்களை ஒரு கூண்டுக்குள்ள வச்சுதான் கேஸ் நடத்திட்டு இருந்திருக்காங்க எல்லோருக்கும் முன்னாடியே அவங்க எல்லாருக்குமே பவர் வந்துட ஹீரன் அப்படியே மறைஞ்சு போயிடுறா ரீட்டா அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறா ஹீரனோட அப்பா அங்கிருந்து மறைஞ்சு போய் கூண்டுக்கு வெளியில வந்துடுறாரு தங்கச்சிக்காரி அந்த கூண்டோட கம்பியை வளைச்சு அண்ணங்காரனை வெளியில கூட்டிட்டு வந்துடுறா என்ன நடக்குதுன்னே புரியாம மக்களும் ஜட்ஜும் எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க அங்க இருக்கிற எல்லாருமே தாத்தா அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காரு இவங்க ஃபேமிலி ஏதோ மந்திரஞ்சாலம் தெரிஞ்ச ஃபேமிலியோட அப்படின்னு இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக வெளியில போலீஸும் கோர்ட்டையே சுத்தி நிக்கிறாங்க அப்ப ரீட்டாவும் வெளியில அப்படி பறந்து வர்றா அவ ஜீசஸ் மாதிரி ரெண்டு கையும் விரிச்சுக்கிட்டு வர போலீஸ்காரங்க எல்லாம் அவளை பார்த்து பயந்து பின்னிக்கிறாங்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஃபேமிலி வேகமா அங்கிருந்து ஒரு போலீஸோட கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க போலீஸ் அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனோட அப்பாவும் அவங்க கார்ல இருந்து மறைஞ்சு போலீஸோட காருக்கு டெலிபோர்ட் ஆகி போலீஸோட காரை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறாரு இந்த பக்கம் தங்கச்சிக்காரையும் போலீஸோட காரை தள்ளி விடுறா இன்னொரு போலீஸ்காரு இவங்க கார் மேல மோதினதுனால இவங்க கார் ஒரு காய்கறி கடை மேல மோதிருது அந்த காய் எல்லாமே கண்ணாடியில அடிச்சு ரோடே தெரியாத அளவுக்கு போக ஹீரோ அப்ப அவரோட பவரை யூஸ் பண்ணி விரல இருந்து தண்ணி அடிச்சு அந்த காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே கிளீன் பண்றான் ஹீரனுக்கு எப்படியோ ஒரு வழியா ஹீரோட பவர் யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரே சந்தோஷம் ஆயிடுது இந்த பக்கம் தங்கச்சிக்காரையும் ரோட்ல இருந்து எலக்ட்ரிக் கம்பத்தை வளைச்சு விட போலீஸ்கார் எல்லாமே அதுல மோதி அங்கேயும் பிளாக் ஆகி நின்றுது ஒரு வழியா எல்லாரையுமே தடுக்க இப்ப ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் இவங்களை துரத்திட்டு வருது உள்ள இருக்கிற ரீட்டாவும் அவளோட பறக்கிற சக்தியை யூஸ் பண்ணி அந்த கரையை பறக்க வைக்க ஒரு வழியா எல்லா போலீஸுமே கழட்டி விட்டுட்டு இவங்க நல்லபடியா தப்பிச்சு வந்துடுறாங்க ஹீரோவும் கொலகரங்க கிட்டே போய் அவங்கள ஒரு ட்ரக் மூலமா கப்பல்ல யாருக்கும் தெரியாம வேற ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்றான் அதே மாதிரி அவங்களும் பண்ண தாய்லாந்துக்கு ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா ஒரே ட்ரக்ல எல்லாருமே கப்பல போற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே கைஸ் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை கைஸ்